அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய 8வது செஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 7வது செஷன் வந்து பார்ட்டு வந்து முடிஞ்சு போச்சு. இப்போது 8வது செஷன் கிளாஸ் வந்து ஆரம்பமாகுது. இது வரைக்கும் மொத்தம் 20 பிரிவுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம், 20 கிளாஸ்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நிறைய லெசன்ஸ் வந்திருக்கு. ஸோ 7வது கிளாஸ் நேத்தோடு முடிஞ்சிட்டதுனால இன்றைக்கி வந்து 8வது கிளாஸ் வந்து ஆரம்பமாகுது. சரிங்களா, இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது போன பார்ட்டில் விட்ட தொடர்ச்சி. நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மிதுனம் அப்படின்ற அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடோட மற்ற வீடு மற்ற பாவங்கள் லக்னமாக வரும் பொழுது மற்ற லக்னங்களுக்கும் மிதுனத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு இல்லையா, அந்த தொடர்பு பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிஷப லக்னத்தை பற்றி பார்த்தோம், அடுத்து மகர லக்னத்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இன்றைக்கி இன்னொரு லக்னத்தை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லக்னம், அந்த லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கும்ப லக்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கும்ப லக்னத்துக்கும் மீனத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த குடுப்பனை தொடர்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். கும்ப லக்னத்திற்கு மீனம் எத்தனாம் பாவமாக வருது, 5ஆம் பாவமாக வருது. இது எல்லாருக்கும் தெரியும், கும்ப லக்னத்துக்கு மீனம் வந்து 5ஆம் பாவமாக வருகிறது. அப்போது 5ஆம் பாவம் சார்ந்த குடுப்பனை இருக்கு இல்லையா, 5ஆம் பாவம்ன்றது என்னது, காதல், பேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினா என்ன, படிப்பு போக, தொழில் போக, உத்தியோகம் போக, நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம், என்ன மாதிரியான நடவடிக்கைகளில், என்ன மாதிரியான பொழுதுபோக்குகளில், என்ன மாதிரியான கேளிக்கைகளில், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களில், என்ன மாதிரியான சூழலில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்கின்றோம் அப்படின்றது தான் 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா, இப்போது அதே மாதிரி 5ஆம் பாவம் கலை மற்றும் அறிவியல், 5ஆம் பாவம் ஜோதிடம், 5ஆம் பாவம் மூத்த குழந்தை, இல்லை இப்போ ஒரு புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். 5ஆம் பாவம் பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்துன்னா அப்பாவுடைய அப்பா சொத்து, ஈவன் தாத்தா, தாத்தாவே 5ஆம் பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம். 5ஆம் பாவம் வந்து ஸ்பெக்குலேஷன் இன்கம், யூக வருமானம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ட்ரேடிங், அந்த மாதிரி யூக வருமானம், ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் எல்லாமே 5ஆம் பாவம். சரி, இப்போது இத்தனை காரகத்துவத்தை உள்ளடக்கிய 5ஆம் பாவம், இப்போ யார் வீடு ஆகிப்போச்சு, கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவங்களுக்கு 5ஆம் பாவம் எந்த வீடாயிடுச்சுன்னா மிதுனத்தினுடைய வீடாயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன பாவம் போட்டு கொடுக்குற ராசின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், ரகசியத்தை அடக்கி வைக்கவே அவர்களால் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. மிதுன பாவத்தால் என்றைக்குமே ரகசியத்தை அடக்கி வைக்க முடியாது, ராஜா காது கழுத காதுன்ற கதை தான் மிதுனத்தை பொறுத்த மட்டில். இப்போது ஒரு உதாரணம், உதாரண சம்பவம் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க, அவருக்கு ஒரு காதல் வருது, அந்த காதல் திருமணத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒருவேளை தன் வீட்டிற்கோ அல்லது பெண் வீட்டாருக்கோ இந்த விஷயம் கொஞ்சம் கசிந்தாலும் அந்த கண்ணாடி டம்ளர் மேலேருந்து கீழே போட்டு உடஞ்ச மாதிரி அந்த காதல் சிதைந்து விடும். பையனையும் பொண்ணையும் பிரிச்சிருவாங்க, பொண்ணை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை பையனை விரட்டிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவருக்கு ஒரு காதல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, கும்ப லக்னத்தை சேர்ந்தவருக்கு. இப்போது இந்த காதலை பற்றி இவர் வெளியில் வாயை திறக்கலாமா, வாயே திறக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழலில் இவர் வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்டேயோ அல்லது தெரிஞ்சவங்ககிட்டயோ யாராச்சும் ஒருத்தர்கிட்ட இவருடைய காதல் விவகாரத்தை பற்றி சொன்னால் உடனே என்ன ஆகும், இவர் அதை சொல்கிறது ஒன்று தான், ஊர் பூரா போஸ்டர் அடித்து ஓட்டுறதும் ஒன்று தான், ஊர் பூரா பரவி கடைசியில் அந்த விஷயமே இவருக்கு விவகாரமாக மாறிவிடும், பாலிட்டிக்ஸாக மாறிவிடும், விவகாரமாக மாறிவிடும்.
ஐந்தாம் பாவம் சார்ந்த எந்த விஷயத்தையும் இவர் வெளியில் பகிரவே கூடாது, ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்தால், அதாவது இவர் சொல்லாமல் இருந்தாலே அது தானாக வெளியே கசிஞ்சிரும், இவர் சொன்னார்னா அவ்வளோதான் காலின்னு அர்த்தம். சரிங்களா? பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஐந்தாம் பாவத்தை அடக்கி வைக்க வேண்டும். எப்படி அடக்கி வைக்க வேண்டும்னா, ஐந்தாம் பாவத்தை பொறுத்த மட்டில் தன்னுடைய நாவை அடக்கி வைக்க வேண்டும். அப்படி அடக்கி வைக்கலைன்னா அஞ்சாம் பாவம் கையை விட்டு போயிடும், அஞ்சாம் பாவம் பிரயோஜனப்படாது. அஞ்சாம் பாவத்தின் மூலியமா அசிங்கமும் அவமானமும் தான் மிஞ்சும். சரிங்களா? கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் அவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் மூத்த குழந்தை பற்றின விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு கும்ப லக்ன ஜாதகர் இருக்காரு, அவருக்கு ஒரு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அதில் மூத்த குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மூத்த குழந்தை ஏதாச்சும் ஒரு படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு பழக்கம் ஏற்படுது, ஒரு காதலோ ஏதோ ஒன்று, காதலோ காமமோ ஏதோ ஒன்று ஏற்படுது. அது வந்து இவருக்கு தெரியவே வராது, ஊர் பூரா நாரி கடைசியில் இவரோட காதுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய கும்ப லக்ன ஜாதகர்களுடைய அனுபவத்தை நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன், காதாலையும் கேட்டிருக்கேன். ஐந்தாம் பாவம் சார்ந்த அனுபவம், ஐந்தாம் பாவத்தினுடைய எந்த ரகசியத்தையும் அவர்களால் அடக்கி வைக்கவும் முடியாது. அடக்கி வைக்கணும்னா யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது, வெளியில் தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்த அவங்க மட்டும் கிடையாது, இப்போ ஜோதிடம் படிக்கக்கூடிய அன்பர்கள் இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் என்ன இன்னொரு பியூட்டினா, நிறைய இந்த கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களை கவனித்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஐந்தாம் பாவம் வந்து மிதுனம் சொல்லி சொன்னேன் இல்லையா, ஐந்தாம் பாவம் பூர்வீக சொத்துன்னு சொல்லி சொன்னேன், அதாவது அப்பாவுடைய அப்பா சொத்து, பாட்டன் சொத்து, பாட்டன் முப்பாட்டன் சொத்து. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கவனித்து பாருங்கள், சில நிறைய கும்பலக்ன ஜாதகர்கள் அவங்களோட பூர்வீக சொத்தை பற்றி வெளியில் பேசாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவங்களோட பூர்வீக சொத்தை பற்றி நண்பர்கள்கிட்டையும் தெரிஞ்சவங்கக்கிட்டேயும், எங்கள் தாத்தாக்கு வந்து இவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது, அது அப்படியே இருக்குது, இன்னும் வந்து பட்டா அப்டேட் பண்ணல, சிட்டா அப்டேட் பண்ணல, பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஆக்கிரமிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லை அது பெரிய பஞ்சாயத்தாயிடும், இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயம் எதிரிக்கு வந்து இவங்களுடைய எதிரிக்கு வந்து எதிரியோட காதுக்கு வந்து கசிஞ்சு அது அதன் மூலியமாக அந்த பூர்வீக சொத்தை வந்து அனுபவிக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டுரும். கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க ஐந்தாம் பாவம் சார்ந்த எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு வெளியில் யாரிடமும் பகிராதீர்கள். நீங்கள் பகிரலைன்னாலே அது வெளியே போயிடும், நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா அவ்வளோதான் காலின்னு அர்த்தம். சரிங்களா? இது கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கான டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பாவங்களை பற்றி இன்னும் நம்ம ஆரம்பிக்கல சார், பாவத்தை பற்றிய கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம அதை பற்றி டீடைலாக பார்க்கலாம். சரிங்களா? நன்றி. கிளாஸினுடைய கண்டினியூட்டி அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். மிதுனம் அப்படின்ற அந்த வீடு மற்ற லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, பாவ ரீதியாக தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த குறிப்பிட்ட மிதுனம் அப்படின்ற வீடு மற்ற லக்னங்களுக்கு எந்தெந்த பாவமாக வருது, அந்த பாவம் சார்ந்து நாம் அனுபவிக்கக்கூடிய சில குடுப்பனை சார்ந்த விஷயங்கள், அது நெகட்டிவாக இருக்கலாம் அல்லது சர்ச்சைகளாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயத்த நம்ம இப்போது கிளாஸில் ஒரு ஒரு பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பாவம் வந்து மிதுனம். ஓகே, ரைட்டு. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்திற்கு மிதுனம் வந்து எந்த பாவமாக வருது? நான்காம் பாவமாக வரும். மீனம் ஒன்று, மேஷம் ரெண்டு, ரிஷபம் மூணு, மிதுனம் நான்கு. ஸோ மீன லக்னத்திற்கு மிதுனம் வந்து நான்காவது பாவமாக வருகிறது. சரி, மிதுனம் எந்த பாவத்துக்கு சொந்தமாக வருகிறதோ அந்த பாவத்தால் ரகசியத்தை அடக்கி வைக்க முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு சின்ன தவறு நடந்தாலும், ஒரு சின்ன அசிங்கம் அவமானம் நடந்தாலும் அது ஊர் புறா பரவும், பரவி அது சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் உருவாகி
அந்த ஊர் வாயில மெல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த விஷயம் பேசப்படும். பேசி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வதந்தியை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து அது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருக்கோம். அந்த அதே போல் நான்காம் பாவம்ன்றது என்னென்ன காரகத்துவம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய கல்வி, வித்தை, நம்மளிடம் இருக்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், அதே போல் நம்ம குடியிருக்கிற வீடு, நம்மளுடைய தாய் மற்றும் தாய் வழி உறவினர், இந்த காரகத்துவம் எல்லாம் நான்காம் பாவம் இல்லையா. இப்போ நான்காம் பாவம் ஒருத்தருக்கு மிதுன வீடாக வந்துருச்சு அப்படின்னா, இவருக்கு இவரை சுற்றி இருக்கிற சர்ச்சை, இவரை சுற்றி இருக்கிற ரகசியம் எதை நோக்கி இருக்கும், எதை பற்றின ரகசியமாக இருக்கும், சுத்தி 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 இந்த நான்காம் பாவ காரகத்துவத்தினுடைய ரகசியமாகத்தான் இருக்கும். இவர் இவர் படிக்கிற படிப்பாகட்டும், அல்லது இவர் வாங்கி போடுற சொத்தாகட்டும், நிலமாகட்டும், வாகனமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அல்லது இவருக்கும் தாய்க்குமான உறவு நிலையாக இருக்கட்டும், இவருக்கும் தாய் வழி வீட்டிற்குமான ஒரு உறவு முறையாக இருக்கலாம், அல்லது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்ற விஷயமா இருக்கலாம், இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது சம்பந்தப்பட்ட தகவல் பரிமாற்றங்கள், இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் இவர் வந்து தனக்கு நெருங்கினவங்க கிட்ட நம்பி, நண்பராக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருக்கலாம், நம்பி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா மீன லக்னக்காரருக்கு அதோட காலி நாலாம் பாவம் சார்ந்த விஷயம் ஊர் பூராக தம்பட்டம் அடிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் அந்த வதந்தியின் மூலியமாக, அந்த தவறான தகவல் மூலியமாக என்ன ஆயிடும், நாலாம் பாவம் சார்ந்து இவருக்கு நடக்கக்கூடிய இல்லை கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள், அது மூலியமாகவே அந்த நல்ல விஷயங்களும் வாய்ப்புகளும் தட்டி பறிக்கப்படும் அல்லது தள்ளி போகும். தயவு செய்து மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் யாரும் தங்களுடைய நான்காம் பாவம் சார்ந்த சமாச்சாரத்தை வெளியில் பகிராதீர்கள், பகிர வேண்டாம். நீங்கள் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிங்க, என்ன மீடியமில் வேணாலும் படிங்க, எந்த காலேஜில் வேணாலும் படிங்க, கல்வி சார்ந்த எந்த விஷயத்தையும் வெளியில் பகிராதீர்கள். கல்வி மட்டும் கிடையாது, உங்களுடைய சொத்து, அதாவது நீங்கள் வாங்கி போடுற இடம், நீங்கள் வாங்குகிற வாகனம், நீங்கள் குடியிருக்கிற வீடு, வீடு சம்பந்தப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள், இடமாற்றம், வாகன மாற்றம், அதே மாதிரி சொத்தை வந்து விற்கிறது, வாங்கிறது, அடகு வைக்கிறது, இது சார்ந்த எந்த விஷயத்தையும் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் சொல்லக்கூடாது. மீறி சொன்னா அது வதந்தியாகி பல பின் விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீன லக்னத்தை சேர்ந்த அன்பர்கள். குழுவில் இருக்கிறவங்க யாராச்சும் மீன லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க, சரிங்களா. தாய் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம், அம்மாவுக்கும் உங்களுக்கும் உறவு நிலை எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்குள்ள சில அந்த தவறான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடு, கொள்கையில் மாறுபாடு, அந்த மாதிரி ஏதாச்சும் சில பிணக்குகள் இருந்தாலும் சரி, அம்மா வீட்டு வழி உறவினரோட உங்களுக்கு சில சலசலப்பு, எந்த எது மாதிரி இருந்தாலும் சரி, அந்த சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் யாரிடமும் பேசவும் கூடாது, பகிரவும் கூடாது, குறிப்பாக சொத்து சார்ந்து யாரிடமும் பேசக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு சார்ந்து யாரிடமும் பேசக்கூடாது. பேசினால் அது நிறைய சர்ச்சையை உண்டு பண்ணி அந்த விஷயத்தையே தள்ளி போட்டுரும், இல்லை அந்த விஷயத்தையே உங்ககிட்டருந்து விலக்கி வச்சிடும். இது மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பலன் மற்றும் கொடுப்பனை. ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. திரு வசந்த் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. கும்ப லக்ன வீட்டுக்கு ஐந்தாவதாக வரும் மிதுனத்தில் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் அந்த கிரக காரகத்துவமும் இந்த மாதிரி வெளியில் கசியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அவரே ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டிருக்காரு. கும்ப லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் சப்போஸ் சூரியன் அமர்ந்திருந்தால் இது எப்படி தந்தை மூலியமாக வெளியே கசியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தந்தை மூலியமாகவும் வெளியே கசியும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் கும்ப லக்னத்திற்கு சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதி
சூரியனோட வீடு எது? சிம்ம வீடு இல்லைங்களா. சிம்ம வீடு வந்து சூரியனோட வீடு. அப்போ கும்ப லக்னத்திற்கு சிம்மம் எத்தனாம் பாவமாக வருகிறது? ஏழாம் பாவமாக வருகிறது. அப்போ ஏழாம் அதிபதி மிதுனத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ ஏழாம் பாவம் மனைவி இல்லையா? அப்போ வெறும் தந்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, பாவ அதிபதி. அப்போ மனைவியையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். அப்பா மற்றும் மனைவி ரெண்டு பேரையுமே நம்பி நீங்கள் எந்த ரகசியத்தையும் பேசவும் முடியாது. ஒன்று. ரெண்டாவது, தந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கும், அதாவது அந்த கும்பலக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவங்க தந்தைக்கும் உண்டான சில பர்சனல் விஷயம்னு இருக்கும் இல்லையா, அது. மற்றும் கும்பல அந்த குறிப்பிட்ட ஜாதகர் கும்பலக்னத்தை சேர்ந்தவர், அதாவது யாருக்கு ஐந்தாம் பாவத்தில் சூரியன் இருக்குதோ அவங்களுக்கு நான் இப்போ இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க அவங்களுக்கும் தந்தைக்குமான சில உரையாடல்கள், தனிப்பட்ட ரகசியமான உரையாடல்கள், போக்குவரத்து, தகவல் பரிமாற்றம், அது. ரெண்டாவது, அவங்களுக்கும் மனைவிக்குமான தனிப்பட்ட உரையாடல்கள், அந்தரங்கமான உரையாடல்கள், தகவல் பரிமாற்றங்கள், இது. இது ரெண்டையுமே, இதை ரெண்டை பற்றியுமே வெளியில் பேசக்கூடாது. ஒன்று. அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்து அரசாங்க சிக்கல் என்னென்ன இருக்குன்றதை பற்றி யாரிடமும் வெளியில் பேசக்கூடாது. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்றதை நல்லா கவனிங்க. கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் சூரியன், அதாவது மிதுனத்தில் சூரியன் அமர்ந்தால் என்ன, இது வந்து என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக திரு வசந்த் அவர்கள் கேட்டிருக்காரு. அந்த உதாரணத்துக்காக மட்டும்தான் நான் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு அவங்கவுங்க ஜாதகத்தோடு இதை குழப்பிக்க வேண்டாம், சரிங்களா. இப்போது கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மிதுனத்தில் சூரியன் அமர்ந்திருக்கு. இப்போ தான் சொல்லியிருக்கேன், மிதுனம் போட்டு கொடுக்குற ராசின்னு சொல்லிட்டு. ஆமாவா? கும்ப லக்னத்திற்கு மிதுனம் வந்து ஐந்தாம் பாவமாக வருது. ஐந்தாம் பாவம்ன்றது என்னது? பூர்வீக சொத்து, பாட்டன் சொத்து, தகப்பனுடைய தகப்பன் சொத்து இல்லைங்களா. அப்போது அதில் போய் சூரியன் போய் அமர்ந்திருக்கு. ஏற்கனவே அதில் எந்த கிரகமும் இல்லைன்னாலே பாட்டன் முப்பாட்டன் சொத்தை பற்றி பேசுனா அது சார்ந்த சிக்கல் வந்துடும். அந்த சொத்து கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சொத்து நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸில் நம்ம ஜெயிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயிரத்தெட்டு சிக்கல்கள் வரும். பத்தாததுக்கு சூரியன் வேற அந்த மிதுனத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது சூரியன்றது யார்? அரசாங்கம், ஆள்பவர், அரசியல்வாதி, அப்பா. அப்போது அரசாங்கம்னு வரும்போது சட்ட சிக்கல்னு இருக்கும் இல்லையா, பட்டா சம்மந்தப்பட்ட சிக்கல், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சிக்கல்னு இருக்கும் இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜாதக அமைப்பினர், இந்த மாதிரி கும்ப லக்னத்தை சேர்ந்து ஐந்தா பாவமாகிய மிதுனத்தில் சூரியன் அமர பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து, அதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல் இருக்கு இல்லையா, அந்த சொத்து அவங்க கைக்கு வர்றதுக்கு என்னென்னலாம் சட்ட ரீதியான தடைகள் இருக்குதோ அதை பற்றி, அந்த ரகசியத்தை பற்றி அனாமத்தான் வெளியே பேசுவாங்க. அதுவே வெளியே கசிஞ்சு, அதுவே ஆப்போனண்ட் காதுக்கு விழுந்து, அதுவே அவங்களுக்கு சாதகமாகி, அதுவே பிரச்சனையாகி, நாளை அது மூலியமாகவே அந்த சொத்து அவர்கள் கையை விட்டு போகும் நிலை வந்து ஏற்படும். அவர்களால் அனுபவிக்கவே முடியாமல் போய்விடும், சரிங்களா. அதனால் தயவு செஞ்சு கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் சூரியன், கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் சூரியன் வந்து மிதுனத்தில் அமர்ந்திருக்குதோ, அரசாங்கம் சார்ந்த விஷயத்தையும், தகப்பன் சார்ந்த விஷயத்தையும், சொத்து சார்ந்த சட்ட சிக்கல் சார்ந்த விஷயத்தையும் வெளியில் பேசவே கூடாது, சரிங்களா. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற பாடம், இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து மீன லக்னம். ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் மீன லக்னத்தின் மேல் வைங்க, கும்ப லக்னத்தின் மேல் வைக்காதீங்க. இப்போ நான் எதுக்கு கும்ப லக்னத்தை பற்றி பேசுனேன்னா, திரு வசந்த் அவர்கள் அந்த சந்தேகம் கேட்டார், அதனுடைய தெளிவுக்காக நான் இந்த கும்ப லக்னத்தை பற்றி நான் இங்கே பேசியிருக்கேன்.